பக்கத்தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு இருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்மார்ட் மொபைல் வாங்கியிருப்பீங்க, பட் ஆனால் மொபைல் வந்து ஹீட் ஆகிற இஷ்யூஸ் வந்து இன்னமும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ ஹீட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ. ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேட்டரிஸ்ல வந்து பவுடராக இருக்கட்டும், ஸோ அதோடைய கோட்டிங்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ். இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேனுவலாக யூஸ் பண்ற விதத்தால வந்து மொபைல் ஹீட் ஆகிற இஷ்யூ இருக்கு. டிப் நம்பர் ஒன், நம்ம போட்டிருக்கக்கூடிய மொபைல் கேஸுமே மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து அமையுது. ஸோ இந்த மொபைல் கேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலில் வரக்கூடிய அதிகப்படியான ஹீட்டை வந்து வெளித்தள்ளாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. சார்ஜ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் கழட்டி வைக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹீட் ஆகிற இஷ்யூஸ் வந்து குறையும். ஸோ இன்கேஸ் உங்களுடைய மொபைல் வந்து கேஸ் போட்டிருக்கும் போது அதிகப்படியாக ஹீட் ஆனது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உடனே வந்து உங்களுடைய மொபைல் கேஸை வந்து கழட்டிடுங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறதுலேருந்து தடுக்கிறதுக்கு. ஸோ மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் இருக்க சொல்லலை. ஸோ இன்கேஸ் உங்கள் இப்போ நீங்கள் ஹானர் பிராண்ட் எடுத்தீங்க இல்லை ஷாமி பிராண்ட் எது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பேக் கேஸ் இன்பில்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி பேக் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அதையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ மொபைல் ஹீட் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கான ஆப்ஷன் மொபைலில் கூடவே கொடுத்துருக்கக்கூடிய பேக் கேஸ். டிப் நம்பர் டூ, இப்போ மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சார்ஜ் போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் சர்ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா ஹீட் அதிகப்படியாக வரும்பொழுது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே வந்து நீங்கள் ஒரு பில்லோடையோ இல்லை ஒரு பெட்லேயோ வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து இன்னுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து போட்டு சார்ஜ் பண்ணுறதை விட்டு ஒரு ஹாட் சர்ஃபேஸ் மேலே வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் த்ரீ, யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சார்ஜராக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து உங்களுடைய மொபைலில் வரக்கூடிய இஷ்யூஸ் ஹீட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றது போல் உங்களுடைய மொபைல் சார்ஜரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய சேம் வாட்ஸ் அண்ட் பவரில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் பேட்டரி சார்ஜரை வந்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை தவிர்த்து நார்மல் சார்ஜரோ இல்லை யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இருக்காது. பட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் வந்து வாட்ஸ் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியுடைய பவரை இன்னும் அதிகப்படுத்தி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பர்டிகுலராக உங்கள் மொபைலுக்கு என்ன சார்ஜ் கொடுத்தாங்களோ அந்த சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். நம்பர் ஃபோர், அதிகப்படியாக கேம் விளாட்றவங்களா நீங்கள் இல்லை அதிகப்படியான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்களா? ஸோ இது போல் இருந்தீங்க அப்படின்னாலும் மொபைலுடைய ஹீட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நிறைய ப்ராசஸிங் பவரையும் கிராஃபிக்ஸ் பவரையும் எடுக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணாமல் விட்டுற பட்சத்தில் உங்களுடைய அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன் சார்ஜ் அதிகப்படியாக எடுத்து ஸோ ஹீட்டும் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டினியூஸாக இப்போ நீங்கள் ஒரு 10 டாஸ்க் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 டாஸ்க்குமே முடியுது. இன்கேஸ் நீங்கள் வந்து வேற ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு போக போறீங்க அப்படின்னா அந்த 10 டாஸ்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியுடைய பவரும் அதிகம், உங்களுக்கு பேட்டரி பவரும் வேஸ்ட் ஆகாது, உங்களுடைய மொபைலும் ஹீட் ஆகாமல் தடுக்கலாம். ஃபைவ், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ இது போல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய மொபைலை வந்து சன்லைட் டைரெக்டாக படுறது போல் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னாலும் வந்து உங்களுடைய பேட்டரியுடைய பவரை இன்னும் அது இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை உங்களுடைய மொபைலை வந்து இன்னும் ஹீட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சன்லைட்டுக்கு டைரெக்டாக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய். பை பை, சி யூ.